ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான, டேஸ்டான, ஒரு ஹெல்த்தியான, பசங்களுக்கெல்லாம் ஞாபக சக்தியை தூண்டக்கூடிய ஒரு வல்லாரைக்கீரை சட்னி. எப்படி ஈஸியாக எப்படி பண்ணலான்றதை பார்ப்போங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா தாமரை இலை மாதிரியே இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு அது பார்த்தீங்கன்னா கிட்னி மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். அதாவது இந்த காம்பு பகுதி எல்லாமே எடுத்துடணும். வெறும் இலை மட்டும் போட்டுக்கலாம். இப்படி போட்டோம்னா தான் கசப்பே இருக்காது. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க. டீஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம். இப்போ பொன்வறுவலாம் வறுத்தாச்சு. இப்போ இதில் ஒரு 4 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறேன். இதிலே 1 இன்ச்சு கருவேப்பிலை போட்டுக்கலாம். 1 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம். இதில் 2 பல்லு பூண்டு எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், இதில் 10 சின்ன வெங்காயத்தை எடுத்து இதில் போட்டுக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடல, அதாவது வறுத்த வேர்க்கடல அதையும் போட்டுக்குவோம். வல்லாரைக்கீரை நல்லா பெருசு பெருசாக இருக்குன்றதுனால நான் கட் பண்ணி போடுறேன். ஏன்னா அப்படி போடும்போது சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா வந்து வதக்கிட்டோம் அப்படின்னால இந்த கசப்பு டேஸ்ட் இருக்காது. வதக்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலைய கொஞ்சமாக பிச்சு போட்டுக்கலாம். இப்போ நல்ல வாசனையாகவும் இருக்கும். இதில் ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். தக்காளி வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், புளி வந்து 2 புளியங்கொட்டை சைஸ்க்கு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய், இந்த சூட்லேயே கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். ஆறுனதுக்கு அப்புறம் சட்னி எப்படி அரைக்கலாங்கிறத சொல்றேன். பாருங்க, இப்ப என்ன பண்ணலாம், இதெல்லாம் எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டுடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், சட்னி வந்து நல்லா சூப்பராக நல்லா அந்த மாதிரி கரகரன்னு இந்த மாதிரி அரைச்சிக்கங்க. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம சாதத்துலலாம் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அதாவது ஹெல்த்தியான சட்னி, அதனால் நம்ம அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு வந்துக்கலாம். இப்போலாம் ஒரு தாளிப்பெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. நம்ம என்ன பண்ணுவோம், 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சிடலாம். உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு 1 ஸ்பூன் நெய் போட்டும் சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ஒரு சட்னியை உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.